வணக்கம் மக்களே, நீங்கள் பேரை கேட்குறது மொக்க கமெண்ட். நாங்கள் ஹோஸ்ட். ஸோ இந்த வாரத்துக்கான இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். அகேன், ரொம்பவே சந்தோஷங்களும் சோகங்களும் நிறைந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா பிக் பாஸ் டேல பேசுகிற நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, வெல் இந்த வாரம் அப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் நியூஸ் தான், ரொம்பவே கொஞ்சம் நியூஸ் தான், பட் இருந்தாலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நியூஸை டிசிலேருந்தே ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா டிசி சைடில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வண்டர் வுமன் 84 December 25, அதாவது கிறிஸ்மஸ் கிஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. டெக்னிக்கலாக அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரே ரிலீஸ் ஆக வேண்டியது, கொண்டு வந்து இழுத்து இங்கே நிறுத்தி வச்சிருக்க கொரோனா. ஸோ இப்போதைக்கு December 25 கூட ரிலீஸ் ஆகுமான்னு தெரியலையா. WB அன்ஷியராக தான் இருக்காங்க. டேட்டஸ் எதுவுமே பெருசாக ஓப்பன் ஆகாத அந்த சமயத்தில் பேசாமல் இதை HBO மேக்ஸ்லேயே ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற பிளானில் இப்போதைக்கு வந்திருக்காங்களா. ஸோ மேபி நம்ம வண்டர் வுமன் 84 HBO மேக்ஸ் தான் பார்த்தாகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அகேன் OTT பிளாட்ஃபார்ம் இப்போதைக்கு வேறு லெவலில் கிக் ஆஃப் ஆகி போயிட்டுருக்கேன். ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் இந்த வருஷம் ஒரு சூப்பர் ஹீரோ படத்தை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவில் நம்ம WB இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வண்டர் வுமன் 84 OTT ரிலீஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன் நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்படி பார்த்தாலும் அடுத்த வருஷம் நம்ம ஊரில் தியேட்டர்ஸ் வந்து பெருசாக ஓபன் பண்ண மாட்டாங்க. அப்படி ஓபன் பண்ணாலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கும் போக மாட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய உண்மை. ஸோ எடுத்த படத்தை அப்படியே வச்சுக்கிட்டு காலம் தாழாமல் பேசாமல் ரிலீஸ் பண்ணிட்டா மக்கள்கிட்ட போய் அதிகமாக ரீச் ஆகல, அந்த ஒரு காரணம் தான். அது மட்டும் இல்லாமல் OTT இப்போதைக்கு வேற லெவலில் கிக் ஆஃப் ஆகுது. HBO மேக்ஸை இதுவே ஒரு மிகப்பெரிய காரணமாக சொல்லி இந்தியாவில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகும் நம்புகிறேன். ஏன்னா HBO மேக்ஸ் ஆல்ரெடி ஒர்த்தான ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ். இப்போதைக்கு வண்டர் வுமன் 84 ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. கொஞ்சம் WB இதை வந்து யோசிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அதை தொடர்ந்து இன்னொரு மிகப்பெரிய அப்படியே நம்ம WB அவங்களுடைய யூடியூப் சேனல்லையும் சரி, இந்த மாதிரி ட்விட்டர் அக்கௌண்ட் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜாக் ஸ்னைடர்ஸ் ஜஸ்டிஸ் லீக்கோட ட்ரெய்லரை கட் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சின்ன ஒரு இஷ்யூ தான் அந்த காப்பிரைட் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ட்ரெய்லரில் வர ஹல்லேலூயா பாட்டுக்கான ஒரு சின்ன காப்பிரைட் இஷ்யூ தான் அப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கேன். ஜஸ்ட் பிரைவேட் தான் பண்ணி வச்சிருக்காங்க, கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு ரீஅப்லோட் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அவ்வளோ பெரிய கம்பெனிக்கே காப்பிரைட் இஷ்யூ வரும்போது நம்மளாம் எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு WB இந்த ஒரு காண்டிலேயே எல்லா யூடியூப் சேனல் மேலேயும் குறி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒரு 6 மாதமாக WB பெருசாக எதுவுமே வந்து காப்பிரேட் பண்ணாமல் இருந்தாங்க, திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க சொல்லி தான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். அதை தொடர்ந்து ஃப்ளாஷ் சீரிஸ் வந்து 2022 ரிலீஸ் ஆக போது, அதுக்காக மரண வெயிட்டிங்காக இருக்கேன். அதில் நம்ம மைக்கேல் கீட்டன் பேட்மேன் வேறு வர போகிறாரு. அதை தாண்டி இன்னொரு மிகப்பெரிய அப்டேட், அந்த சீரீஸில் சூப்பர்மேனும் இருக்க போகிறாராம். பட் நம்ம ஹென்ரி கேவல் பாசிபிளி சூப்பர்மேனாக வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்மேனே மாற்றிட்டாங்க. சூப்பர்மேன் வித்தியாசமான ஒரு கேரக்டர் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ளாஷ் பாயிண்ட் அந்த சீரீஸாக இருக்கட்டும், அதில் அனிமேஷன் படமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சூப்பர்மேன் ரொம்பவே வித்தியாசமாக இருப்பாங்க. ஒல்லி பச்சா மாதிரி ரொம்பவே ஒடுக்கப்பட்ட ஒரு சூப்பர்மேனை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ் அந்த ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துராத ஒரு சூப்பர்மேனை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு லீக் தான் பெருசாக கிடச்சிருக்கு. இது ஒரு பிளாட் லீக்காக தான் கிடச்சிருக்கு. சூப்பர்மேனை வச்ச சீன்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லி, ஸோ என்ன மாதிரி அமைக்க போகிறாங்க தான் தெரியல. பாப்பம் பொறுத்துருந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். பட் நம்ம ஹென்ரி கேவல் மட்டும் திரும்ப சூப்பர்மேனாக வரமாட்டாருங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான சூப்பர்மேன், ஒரு வேறு மாதிரி ஒரு சூப்பர்மேனை நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம், கண்டிப்பாக பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலி இது ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக இல்லை ரூமராக என்னென்னு சொல்ல தெரியல, நம்ம ஜேம்ஸ் கன் DC-யை டேக் ஓவர் பண்ண போகிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் கிடையாது, பட் அகேன் ஒரு மிகப்பெரிய லீக்காக தான் வந்திருக்கேன். எப்படி நம்ம கெவின் ஃபேகியை பற்றி மார்வல் சைடு வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரோ, அதே மாதிரி ஜேம்ஸ் கன் இப்போதைக்கு DC-யை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி தெரியுது. WB எல்லா மிகப்பெரிய டேரக்டர்ஸ் கிட்டே இதை தான் கேட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ப்ரீவியஸாக அக்வாமன் டேரக்டரான ஜேம்ஸ் வான் கிட்டே இந்த ஒரு பொறுப்போ ஒப்படைக்கலான்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. பட் ஜேம்ஸ் வான் அதை வந்து பார்த்திங்கன்னா வேணான்னு சொல்லி அவரே கை நழுவி வந்துட்டார். ஏன்னா ஆல்ரெடி அவர் தலைமையில் சா சீரீஸ் இருக்குது, கான்ஜூரிங் சீரீஸ் இருக்குது, இது பத்தாவது வரைக்கும் டிசியன் தலைமையில் தூக்கி போட்டுக்கணுங்கிற அவசியம் ஜேம்ஸ் வானுக்கு கிடையாது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அகேன் கை நழுவி வந்திருக்கு அந்த சமயத்தில். இப்போதைக்கு DC ஓரளவுக்கு ஓகேவாக போயிட்டுருக்கு, பட் ஜேம்ஸ் கண்ணா இப்போதைக்கு DC-யோட கெவின் ஃபேகேவா, அதாவது ஒரு இன்சார்ஜாக வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஜேம்ஸ் கன் எப்படி அஸ்கப் பண்ண போகிறான்னு தெரியல. அவர் மார்வலுக்கு வேறு ஒரு படம் வந்து பண்ணி கொடுக்கணும், கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 3. ஸோ அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு அப்புறம் தான் மேபி இந்த பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்படலாம். பட் இதுவும் ஒரு சின்ன ரூமராக இதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஏன் தெரியுமா, அந்த டிஸ்னி பைபிள் தான். அவன் அங்கேருந்து துரத்தி விட்டோன்னே இந்த பக்கம் WB வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கன் பிடிச்சி வைக்கணும்னு பார்க்குறாங்க. அவரை வச்சு ஒரு படமும் ஒரு சீரீஸையும் ரெடி பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இப்போதைக்கு அவரே இன்சார்ஜாக போட்டாங்கன்னா மேபி DC-யோட ஃபியூச்சர் நல்லாவே இருக்கும், பட் நடக்கும் அதுதான் கேள்விக்குறி. பாப்போம். இதோட DC அப்டேட்ஸ் எல்லாமே முடியுது. அதை ஃபாலோ பண்ணி நம்ம மார்வல் சைடில் வந்தோம்னா ஸ்பைடர்மேன் 3க்கான ஷூட்டிங் வந்து கிக் ஆஃப் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதோடைய ஒரு ஃபர்ஸ்ட் லுக் செட் பிக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டாம் ஹாலண்ட் ஆல்ரெடி ஒரு மாஸ்க் போட்டிருக்காரு, ஸ்பைடர்மேன் மாஸ்க். அதுக்கு மேலே இன்னொரு மாஸ்க்கும் போட்டிருக்காரு. மாஸ்க்கு மேலேயே மாஸ்க்கா, அதான ஃபேஷனா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்கு. அவருடைய ப்ரீவியஸ் ஃபார் ஃப்ரம் ஹோம் சூட்டை தான் அவர் வந்து போட்டிருக்க பற்றி தெரியுது. ஆல்ரெடி அந்த சூட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மிஸ்டீரியோ ஃபைட் அப்பவே ரொம்பவே அதிகமாக டேமேஜ் ஆயிருந்துச்சு. பட் இதில் ரொம்பவே
பாலிஷ்டா தெரியுது. ஸோ கண்டிப்பா இதே சூட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் த்ரீல காமிக்க மாட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு புது சூட் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுக்க தான் போறாங்க. ஸோ மேபி இதை நம்மள திசை திருப்பத்துக்காக கூட இருக்கலாம். ஸ்பைடர்மேன் பின்னாடி ஒரு கை மட்டும் வித்தியாசமா தெரியுது, கை ஃபுல்லா க்ளவுஸும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ மேபி டைரக்டரா இருக்கலாம் நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா வித்தியாசமா ஒன்று ஸ்டன் பண்ண கூட இருக்க முடியும். இந்த இடத்துல நம்ம ஸ்பைடர்மேன் ஆக்ஷன்ல இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் எதுக்கு மாஸ்க்கு மேலே ஒரு மாஸ்க்கு, மேபி அவேர்னஸ்க்காக கூட வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கிரியேட் பண்ணிருக்கலாம். இதை பார்த்தா நிறைய பேர் மேபி நம்ம ஸ்பைடர்மேன் ஹோம் சிக் தான் ஒரிஜினல் டைட்டிலா இருக்குமோ அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெல் அது சத்தியமா தெரியலங்க. பட் இந்த ஸ்பைடர்மேன் 2024-25 அந்த ரேஞ்ச்ல தான் நடக்க போகுது அந்த டைம் லைன்ல. ஏன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்க்கு அப்புறம் தானே நடக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 2020 அந்த கொரோனா அவ்வளோ நேரம் நீடிக்க போது போல குவாரண்டைன்லயே நம்ம வாழ்க்கை போயிடும்னு நினைக்கிறேன். பட் இதுலயே ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா, நம்ம டேட் டெவிலோட ரைட்ஸ் வந்து இப்போதைக்கு அஃபிஷியலா மார்வல் கிட்ட திரும்ப வந்துருச்சு. ஆல்ரெடி அவங்க கிட்ட தானே இருந்துச்சு நீங்க வந்து கேட்டீங்கன்னா, வெல் இருந்துச்சு. பட் நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு டேட் டெவில் சீசன் 4 வரைக்கும் எடுத்தாங்க பார்த்தீங்களா. அப்போ ஒரு சின்ன கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. டேர் டெவிலோட மொத்த சீசன் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் அவங்களுடைய ரைட்ஸ் வந்து அஃபிஷியலாக நம்ம மார்வலுக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு டேர் டெவிலோட மொத்த ரைட்ஸுமே நம்ம மார்வல் கையில் திரும்ப கிடைச்சிருச்சு. ஸோ ஸ்பைடர்மேன் ஷூட்டிங் நடக்கிற அந்த டைமில் டேர் டெவிலோட ரைட்ஸும் கிடைக்குதுன்னா வெல் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். மேபி நம்ம ஸ்பைடர்மேனோட லாயராக டேர் டெவில் வந்துருவாரோ, வந்தா தக்காளி தாறு மரம் இருக்காது. ஸோ தெரிய விட்டுருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன், பார்ப்போம். அண்ட் ஃபைனலி ஃபால்கன் விண்டர் சோல்ஜரோட ஒரு சின்ன பிளாட் லீக், அதாவது வெப்பன் பிளஸ் ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்கன் விண்டர் சோல்ஜர் சீரீஸில் வந்து இருக்க போதான். இது ஒரு பிளாட் லீக் தான், வெப்பன் எக்ஸ் கிடையாது, வெப்பன் பிளஸ். ஸோ அப்படின்னா நம்ம தண்டர் போல்ட் கூடிய சீக்கிரம் ரெட் ஹல்காக மாற போகிறாரு. இது உண்மையாக இருந்தால் ஸோ ரெட் ஹல்காக மாறிட்டால் வேற என்ன தண்டர் போல்ட் சீரீஸை கிக் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ஸோ அகெயின் எல்லாமே கை கூடி வரமாக தான் இருக்குது. அந்த சீரீஸ் தான் அடுத்த வருஷம் போயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணுறத தவிர வேறு வழி இல்லைங்க. அண்ட் இதோட வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் அப்டேட்ஸ் எல்லாமே இது முடியுது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஹாலிவுட் சைடில் போனோன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வாரத்தில் நடந்த மிகப்பெரிய சோகமான விஷயம், நம்ம ஜானி டெப். எஸ் ஜானி டெப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் 3லேருந்து WB ஃபயர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு கேஸை தோத்ததுக்கு. ஸோ அவங்களுடைய பர்சனல் விஷயத்தில் நடக்கிற ஒரு விஷயத்துக்காக ப்ரொஃபஷனலை வந்து பார்த்தீங்கன்னா கிண்டிட்டுருக்காங்க. WB வழக்கமாக இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, நிறைய பேரை அடிக்கடி ஃபயர் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க டிஸ்னி மாதிரி. பட் இந்த பக்கம் நம்ம ஜானி டப்பை ஃபயர் பண்ணியிருக்காங்கன்னா மேபி பேக்ரவுண்ட் ப்ரெஷர் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்குமோ. பட் ஜானி டப் இல்லாத கிரிண்டர்வால்ட பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்க போதே. அதுக்கான ரீகாஸ்டிங் ஒர்க்கும் போயிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம WB அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் ஜானி டப் இல்லாத கிரிண்டர்வால்ட தான் நீங்கள் பார்க்க போறீங்க, அது உறுதியே செய்யப்பட்டுச்சு. நம்ம ஜானி வேற ரொம்பவே கோபக்காரராச்சா. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச மரியாதை தலைவர் மரியாதைங்கிற மாதிரி அவரும் திரும்ப போய் நிற்க மாட்டாரு. ஸோ முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வி ஹவ் டு மூவ் ஒன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் ஜானி டெப் பண்ணது சரிதான் நினச்சிங்கன்னா ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் ஃபார் ஜானி டெப்னு சொல்லி கமெண்ட் பண்ணி கொடுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் சரின்னு நினைக்கிறீங்கன்னு. அதை ஃபாலோ பண்ணி மோர்டல் காம்பேட். ஸோ மோர்டல் காம்பேட்டோட அடுத்த லைவ் ஆக்ஷன் படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒர்க்கில் போயிட்டுருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதோடைய ஒர்க் மொத்தமாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் இப்போதைக்கு திரும்ப ரீஷூட்ஸ் பார்த்தீங்கன்னா அனௌஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது அடுத்த வருஷம் January 2021 இந்த மோர்டல் காம்பேட் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. எந்த ஒரு மிகப்பெரிய அப்டேட்டும் வராதப்பவே யோசித்தேன் ரீஷூட்ஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு. ஸோ ரீஷூட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் 6 மந்த் அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ண போகிறாங்க, ஐ மீன் தள்ளி போட போகிறாங்கிற என்ன ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. ஏன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் செய்யப்படலை, பட் கூடி சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, டோன்ட் வரி. பட் ரீஷூட்ஸ் கன்ஃபார்ம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்க்கலாம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுதா இல்லை அகெயின் 6 மாதம் வந்து தூக்கி போடுறாங்களான்னு. அதை ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 4க்கான இப்போதைக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஆல்ரெடி முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க, ஷூட்டிங்கை கிக் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ தான் ஸ்கிரிப்ட் ஒர்க் போய் தான் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா வெல் ஸ்கிரிப்டில் ஏகப்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரணுங்க, நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்களாம். டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாற்றங்கள், நிறைய வித்தியாசமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டுருக்காங்களாம். ஸோ அதனால் ஸ்கிரிப்ட் ஒர்க் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரீரைட் பண்ணப்படுது. இப்போ தான் ஸ்கிரிப்டே ரீரைட் பண்ணுறாங்கன்னா எப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சு எப்போ முடிச்சு விடிஞ்சுது, அவ்வளோதான். இந்த வருஷம் எவ்வளோ கொடூரமாக போயிட்டுருக்குல்ல. ஸோ இந்த வர ரிலீஸான ட்ரெய்லர் படி பார்க்கும்போது பேரலல் அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லர். ஸோ அதில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து பேரலல் யூனிவர்ஸ், அதாவது வித்தியாசமான யூனிவர்ஸுக்கு போகக்கூடிய ஒரு கேட் வேவை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஜாலியாக தான் போயிட்டு வராங்க, பட் அது போக போக வினையாக மாறுற மாதிரி இருக்குது. அதுலேயும் ஒருத்தர் ரொம்பவே பேராசைப்படுறான். ஸோ பேராசக்காரன் இந்த மாதிரி பேரலல் யூனிவர்ஸுக்குள்ளே போனால் என்ன நடக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, ஒரு ஹாரர் டைப்பில் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஸோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதை ஃபாலோ பண்ணி மாதத்துக்கு ஒரு ஏலியன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இப்போதைக்கு வாட் லைஸ் பிலோ அப்படிங்கிற ஒரு ஏலியன் படம். ஸோ அதில் இந்த ஏலியன் பார்த்திங்கன்னா ரொம்பவே
மூன்றாடே ஏலியனாக இருக்கும் போல. ஸோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி இந்த மாதிரி ஏமாற்றிட்டு இருக்கேன். ஸோ அந்த பொண்ணு எப்படி அந்த ஏலியனை கண்டுபிடிச்சி அதை மொத்தமாக டிஃபீட் பண்ணுறாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கதையை கொண்டு போகிறாங்க. அந்த ஏலியன் ஒரு மனுஷ ரூபத்தில் இருக்கு, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ வாட் லைஸ் பிலோ அந்த ட்ரெயிலர் வந்து செக் பண்ணி பாருங்க. அதை ஃபாலோ பண்ணி கேமிங் சைடில் வந்தோன்னா PS5 இப்போதைக்கு நிறைய கன்சூமர்ஸ் கிட்ட கிடைச்சது தான் இருக்கு, அதே மாதிரி நிறைய இஷ்யூஸும் இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ப்ரீவியஸாக PS5 தெர்மல் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு நிறைய PS5 ரொம்பவே ஹீட் ஆகுதான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய இஷ்யூஸ் வர தான் வரும், நீங்கள் பொறுமையாக ஒரு மாதம் வெயிட் பண்ணி PS5 வாங்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய கன்சூமர்ஸ் ஓன் பண்ணிட்டு இருக்கவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னதான் தலையில் இடிய தூக்கி போடுறீங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இருக்கு. ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக புது ஃப்ரெஷ்ஷான இன்ஸ்டால்மெண்ட்லாம் வராது, ஆல்ரெடி ரெடி பண்ண வச்ச அந்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் செய்யப்பட போகுது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது PS5 நான் வாங்குறது, இந்த மாதமே எப்படியாவது வாங்கலாம் தான் பார்த்துட்ருக்கேன். பட் நீங்கள் லாங் டேர்முக்கு வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அகைன் அடுத்த வருஷம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வைக்கோங்க. பிகாஸ் அந்த இஷ்யூ தெர்மல் இஷ்யூ நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து கேம் விளையாடிட்டு இருப்போமா, யாருமே இந்த தெர்மல் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் அட்ரஸ் பண்ண மாதிரியே தெரியல. காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணிட்டாங்களோ, கொஞ்சம் வெயிட் பண்ணி அஃபிஷியல் ரிலீஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ வந்து பாருங்கள், அப்போ தான் நிறைய கன்சியூமர்ஸோட அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ பொறுத்துருது பாருங்கள். ஸோ இதோட வந்து இந்த வாரத்துக்கான எல்லா சூப்பர் நியூஸ் வந்து முடியுது. இந்த வாரத்துக்கான நியூஸில் உங்களுடைய ஃபேவரேட் என்ன, அது ஏதாவது அப்டேட் வந்து நான் மிஸ் பண்ணிட்டு மிஸ் பண்ணி தான் மறக்க கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை தன்னால் ஒரு தாறு மாற நம்ம டெலிவரி பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேப் அண்ட் கேஸ் வட்டேன்.